Hi friends, welcome back to my channel Hema's Heaven. இன்னைக்கு ஹேமாஸ் ஹெவனில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் வறுவல். கத்திரிக்காய் வறுவல் குயிக்காக ஈஸியாக சிம்பிளாக செய்யணுமா, அது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். கத்திரிக்காய் வறுவலுக்கு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயத்தை, கத்திரிக்காய் 1/2 கிலோ, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இவ்வளோ தான் தேவை. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் கடலெண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வதங்கணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும். இப்போ நான் போடலை, வெறுமனே தான் வதக்கி விடுறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறணும், இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது கத்திரிக்காய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி விட தேவையில்லை, கத்திரிக்காயிலே தண்ணி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு. இப்போது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அடிக்கடி வதக்கி விடணும், இல்லைனா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும், அப்புறம் கசப்பாயிடும். அதனால் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கத்திரிக்காய் வந்து ஈஸியாக மசிஞ்சிடும், அதனால் ரொம்ப நேரம் எடுக்காது குக் ஆகிறதுக்கு. இப்போது ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இப்போவே கொஞ்சம் குயிக்காக குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் லைட்டாக அடியில் பிடிச்சிருக்கும், நம்ம மூடி போட்டு தான் வேக வச்சோம், இருந்தால் லைட்டாக பிடிச்சிருக்கும், பரவாயில்ல. நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மறுபடியும் 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது பாதி குக் ஆகிருக்கும், மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அடியில் பிடிச்சிருக்கும், மிளகாத்தூள் நம்ம போட்டிருக்கனால தண்ணியே ஊற்றாதனால தான் பிடிச்சிருக்கு. மறுபடியும் மூடி போட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான், சூடான சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.